ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் இந்திய ஒற்றுமை பயணத்தில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் பேசிய கமல்ஹாசன், நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். தொடர்ந்து பேசிய மக்கள் நீதி மய்யத்தின் துணைத் தலைவர் மௌரியா, வரும் 24ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தில் கமல்ஹாசன் கலந்து கொள்கிறார் என்று தெரிவித்தார். இந்த மாதம் 24ஆம் தேதி பாரத் ஜோடோ யாத்ரா, அதில் டெல்லியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கலந்து கொள்கிறார். அவரோடு மக்கள் நீதி மய்யம் கட்சியினரும் கலந்து கொள்கிறோம். நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் 1008 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு தமிழ் மாதங்களின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம், பன்னீர் உள்ளிட்ட திரவங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. கோவிலுக்கு வருகை தந்த உள்ளூர் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி புத்தக திருவிழாவில் இன்று விடுமுறை நாள் என்பதால் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக குவிந்தனர். கள்ளக்குறிச்சியில் முதல் முறையாக நடைபெற்று வரும் புத்தக திருவிழா கடந்த 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குடும்பம் குடும்பமாக வந்த பொதுமக்கள் அவரவருக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கி சென்றனர். மேலும் உணவு திருவிழா மற்றும் மகளிருக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு அடுப்பில்லா சமையல் போட்டிகள் நடத்தப்பட்டதன் மூலம் அவர்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்த அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வைகோ குறித்த மாமனிதன் ஆவணப்படம் ஒரு பாடமாக இருக்கும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் உதயம் திரையரங்கில் ஆவணப்படத்தை பார்த்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வைகோ எப்பொழுதுமே தலைவர் கலைஞர் வழியில் செயல்படுபவர் என்று புகழாரம் சூட்டினார். அடுத்த தலைமுறைக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் வைகோ என்றும் அவர் பாராட்டியுள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலையில் வணிக வளாகத்தில் உள்ள திரையரங்கில் அவதார் திரைப்படம் பார்க்க வரும் ரசிகர்களை அவதார் திரைப்பட கதாபாத்திரங்களைப் போல வேடமணிந்த திரையரங்க பணியாளர்கள் வரவேற்றது அனைவரையும் கவர்வதாக அமைந்தது. தியேட்டருக்கு வரும் ரசிகர்கள் வேடமணிந்தவர்களிடம் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் திரையரங்கு முன்பு சேலியமேடு அரசு பள்ளி மாணவர்களால் பயனற்ற பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அவதார் பட கதாநாயகன் கதாநாயகி டிராகன் உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ரசிக்கத்தக்கவையாக அமைந்துள்ளது. வெறுப்பு அரசியல் செய்பவர்களின் முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்று நாகர்கோவிலில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வள்ளலார் 200 முப்பெரும் விழா நாகர்கோவிலில் நடைபெற்றது. விழாவில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், குமரி மாவட்டத்தில் வெறுப்பு பிரச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் இதை முறியடிக்க வேண்டும் என்றும் கூறினார். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாகவும் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் அதிகாலை பனிப்பொழிவுடன் கடும் குளிரும் நிலவியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மொரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி சமீப காலமாக குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவி வருகிறது. இன்று காலை அரூரில் புகை மண்டியது போல் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஊர்ந்து சென்றன. காலை 10 மணி வரை பனிமூட்டம் நிலவியதால் பொதுமக்கள் ஸ்வெட்டர், குல்லா அணிந்தபடி தேவையான இடங்களுக்கு சென்றனர். இன்னைக்கு மார்கழி 3 ஆச்சு பார்த்தீங்க அப்படின்னா, டைம் 9:10 ஆகுது. இப்போ வரைக்கும் இன்னும் கண்டிப்பான பனிப்பொழிவு குறையவே இல்லைங்க. டூ வீலர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க எல்லாருமே இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லைட் போட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப கடுமையான பனிப்பொழிவாக இருக்குங்க.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. சமுத்திரம் பகுதியில் பெரிய குளத்தில் நடந்த மீன்பிடி திருவிழாவில் பலர் ஆர்வமாக பங்கேற்றனர். கடந்த ஆண்டை விட தற்போது குளத்தில் நீரின் அளவு குறைந்திருந்தாலும் மீன்கள் அதிகமாகவே காணப்பட்டன. ஊர் முக்கியஸ்தர்கள் இதனை தொடங்கி வைத்தனர். கெண்டை, கெளுத்தி, கட்லா, ஜிலேபி என அனைவரும் 2 முதல் 10 கிலோ வரையில் மீன்களை பிடித்து சென்றனர். சமுத்திரம் மட்டுமின்றி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பலரும் இந்த திருவிழாவிற்கு வந்திருந்தனர். கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் நோக்கி அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்தை சீரான வேகத்தில் இயக்க பேருந்தில் பயணம் செய்த மாணவர் ஒருவர் ஓட்டுநரிடம் கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சுமார் 50 பயணிகளுடன் சென்ற பேருந்தை சபரி என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது கள்ளக்குறிச்சி புறவழி சாலையை கடந்த பேருந்து அதிவேகமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அச்சத்தில் குறைந்தனர். இதனால் சீரான வேகத்தில் பேருந்தை இயக்க ஓட்டுநரிடம் மாணவர் ஒருவர் கூறியுள்ளார். குறித்த நேரத்தில் பேருந்து செல்ல வேகமாக ஓட்டுவதாக ஓட்டுநர் தெரிவிக்கவே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மதுராந்தகம் ஏரியை ஆழப்படுத்தும் பணிகளை தலைமை செயலாளர் இறையன்பு பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரியை ஆழப்படுத்தி மேம்படுத்தும் பணி 120 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. கடந்த ஜூன் மாதம் இந்த பணிகள் தொடங்கப்பட்டன. 2 ஆண்டுகளில் இதனை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏரியில் நடைபெற்று வரும் பணிகளை தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் அத்துமீறிய சீனாவை தண்டிப்பதற்கு பதிலாக பிரதமர் நரேந்திர மோடி சீனாவிற்கு பரிசளிப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவின் அத்துமீறல் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டிடமிருந்து 95 பில்லியன் டாலர் அளவிற்கு இந்தியா பொருட்களை வாங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களின் விலை கூடுதலாக இருந்தாலும் இந்திய மக்கள் சீன பொருட்களை புறக்கணித்து இந்திய தயாரிப்புகளையே வாங்க வேண்டும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். பனிபடர்ந்த எவரெஸ்ட் சிகரத்தை மிக அருகில் சென்று ரசிக்க வேண்டும் என்ற வாழ்நாள் ஆசையை தம்பதி தங்களது முதிய வயதில் நிறைவேற்றியுள்ளனர். முதுமை வந்ததும் பலர் வீடுகளுக்குள் முடங்கிவிடும் இந்த காலத்தில் தம்பதி தங்களது கனவை நனவாக்கியுள்ளனர். வாக்கிங் ஸ்டிக்குடன் ஹெலிகாப்டரில் இறங்கிய முதியவர் மனைவி துணையுடன் வெண்பனி படர்ந்த சிகரத்தை ரசித்த காட்சி இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.